எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து என்னோடய அனுபவங்களை வந்து ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய மாடர்ன் மெடிசனோட எக்ஸ்பீரியன்ஸும் அக்குபஞ்சர் எக்ஸ்பீரியன்ஸையும் பற்றி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய சேனல் அக்கும் ஞானம் அண்ட் என்னோடய பேரு நித்யா. ஸோ ஃபஸ்ட்டு என்னாச்சு அப்படின்னா, நான் ஒரு 6 வயசு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு நிமோனியா ஃபீவர் வந்துச்சு. அப்போ வந்து எனக்கு லங்ஸ் வந்து ரொம்ப பேடாக அஃபெக்ட் ஆகிருந்தது. அதாவது லங்ஸ் ஃபுல்லாகவுமே அந்த நிமோகாக்கல் பாக்டீரியா வந்து வளர்ந்துருச்சு. அதனால் வந்துட்டு என்னால் சரியாக மூச்சு விட முடியல. ஆக்சுவலாக எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, நான் வந்து மாற்றி பேச ஆரம்பித்தேன். திடீர்னு வந்துட்டு ஒரு விஷயத்தை பேசிகிட்ருப்பேன், திடீர்னு எப்போயோ நடந்த விஷயத்த பேசுவேன், திடீர்னு கற்பனை பண்ணி ஒரு விஷயம் பேசுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து நான் என்னடா மாறி மாறி பிஹேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடே தான் வந்துட்டு எங்கள் அம்மா வந்து முத முறையாக நோட் பண்ணாங்க. அப்புறம் என்னை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அப்போ தான் வந்து நிமோனியா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. ஸோ லங்ஸோட விஷயம் எப்படி பிரெயின் அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் யோசித்தேன். பட் வந்து அந்த மாதிரி லங்ஸில் ரொம்ப பாக்டீரியா வளரும்போது அதனுடைய தாக்கம் வந்து பிரெயினை கூட அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறது வந்து தெரிஞ்சுது. ஸோ என்னோடய சேனல் வந்து அக்குஞானம், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நாட்டு மருந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பட் அது வந்து கொஞ்சம் ஸ்லோ ரெக்கவரியாக இருக்கும், ஏன்னா அந்த மருந்தெல்லாம் கொஞ்சம் மெதுவாக தான் ஒர்க் பண்ணும். பட் வந்து நான் பண்ணுறது பேசுகிறத பார்த்துட்டு எங்கள் பேரண்ட்ஸ் வந்துட்டு டாக்டர்ஸ்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ மாடர்ன் மெடிசன்ஸ் அலோபதி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இது வந்து ரொம்ப க்ரிட்டிக்கலான ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு உடனே நீங்கள் அட்மிட் பண்ணி ஆகணும், இது வந்து பிரெயின் அஃபெக்ட் பண்ணுது, அப்புறம் ஸ்லோலி இது வேறு மாதிரி ஆகிடும், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து லங்ஸை கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. ஸோ அந்த அப்போது வந்து நிறைய மெடிசன்ஸ் கொடுத்தாங்க, ஏகப்பட்ட ஆன்டிபயோட்டிக்ஸ், அந்த பாக்டீரியாவெல்லாம் கில் பண்ணணும் இல்லையா. ஸோ நிறைய ஆன்டிபயோட்டிக், அப்புறம் எனக்கு இன்ட்ராவீனஸ் நிறைய கொடுத்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20-25 டேஸ் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பேன். கிட்டத்தட்ட 2 மந்த்ஸ் வந்து நான் அந்த மெடிசன்ஸ்லாம் சாப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு சரியாயிடுச்சு. சரியாயிடுச்சுன்னா வந்துட்டு அந்த நான் கொஞ்சம் தெளிவாக ஆரம்பிச்சிட்டேன். அந்த பிரெயினோட அஃபெக்ட் ஆனது வந்து அவ்வளோக்கா இல்லை. ஆனால் போஸ்ட் மெடிசன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வீக்காக ஆரம்பித்தேன். எனக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் நடந்தாலே, அந்த வயசில் ஒரு 7 வயசில் சும்மா நடந்த கொஞ்ச தூரம் நடந்தாலே நான் மூச்சு வாங்க ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த மாதிரி நிறைய போஸ்ட் மெடிசன் ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்தது. அதாவது முடி வந்து அப்படியே கொத்து கொத்தாக கொட்டிடும். ஒரு 4 தடவை சீவணும் அப்படி சொன்னேன்னா முக்காவாசி முடியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பார்த்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை திருச்செந்தூர் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து மொட்டை அடித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து முடி வளர ஆரம்பிச்சிது. ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மாடர்ன் மெடிசனோட. அதாவது மெடிசன் சாப்பிட்டு நம்ம ரெக்கவர் ஆகிறோம், பட் அட் த சேம் டைம் அந்த மெடிசனோட எஃபெக்ட் வந்து பயங்கரமாக பாடியில் வந்துட்டு இந்த மாதிரி ஹேர் ஃபால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுது. பட் அது நான் சின்ன ஏஜுங்கிறதுனால ரெக்கவரி வந்து எனக்கு ஃபாஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு அப்படியே ஒரு 14 இயர்ஸ் இருக்கும்போது ஒரு அல்சர் பெயின் வந்து முதல் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு அல்சர் பெயின் வரும்போது எனக்கு ஒரு ரொம்ப நேரம் பசிச்சு சாப்பிட்டேன் அப்படின்னா வயிறு வலிக்க ஆரம்பிச்சிரும். அப்புறம் இந்த மாதிரி பரோட்டா இந்த மாதிரி சில ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டோன்னே வயிறு வலிக்கும். ஸோ அது வந்து எனக்கு அப்போ அப்படியே சுருண்டு படுத்துருவேன் நான். ஸோ அப்போ வந்து ரொம்ப வயிறு வலிக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வயிறு வலிக்குதா இல்லை எது வலிக்குதுன்னே சொல்ல முடியாது. ஸோ அந்தளவுக்கு எனக்கு புரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் டாக்டர்ஸ்கிட்ட போனால் அவங்க பெயின் கில்லர் மட்டும் கொடுப்பாங்க. பட் அது சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, எனக்கு கூட கொஞ்சம் வயிறு வலிக்கும், வயிறு வலி வந்து சரியாகாது. ஸோ ஒரு கொஞ்ச நேரம் சரியாகிற மாதிரி இருக்கும், திரும்ப வந்து பயங்கரமாக வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது வயிற்றில் புண்ணு, அந்த புண்ணு அரலாட்டி எப்படி வலிக்கும், ஸோ அந்த மாதிரி வலிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபீவர், எப்போயாவது ஃபீவர் அப்படின்னு சொல்லி போனோம்னா டாக்டர்கிட்ட போவோம். ஸோ அவங்க ஒரு 3 டேஸ் மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது பெயின் கில்லர்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் இந்த மாதிரி ஒரு 3 டேஸ் கோர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த 3 டேஸ்க்குள்ளே எல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் இந்த சளி காய்ச்சல்லாம் கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அது தானாக சரியாகும். பட் கோல்டுக்கு வந்து நான் இது வரைக்கும் மெடிசன்ஸ் எடுத்தது கிடையாது. அது ஏன்னா கோல்டுக்கு வந்து நம்ம மெடிசன் எடுத்தோம்னா அந்த வெளியே வரக்கூடியது வந்து வராமல் உள்ளே நின்றோம். ஸோ அதெல்லாம் வந்து உள்ளே செட்டில் ஆனால் அது வந்து அதுதான் வந்து இந்த மாதிரி மாறுது, இந்த பாக்டீரியாவாக வளர ஆரம்பிக்குது. ஸோ சின்ன வயசில் எனக்கு கொடுத்துருந்துருக்காங்க, கோல்டு வந்தோடனே மெடிசன்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க. பட் வந்து அதுக்கப்புறம் வந்து நானே எனக்கே பிடிக்கல. ஸோ நான் சாப்பிட்டதில்லை. ஸோ எப்போயாவது ஃபீவர்னால் டாக்டர்கிட்ட போவோம்.
அப்புறம் எனக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 23 வயசில் வந்துட்டு அக்குபஞ்சருக்கு வந்து திடீர்னு எதிர்ச்சியாக ஒரு அங்கிள் மூலமாக நான் வந்து அக்குபஞ்சருக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிரச்சனை தரமாக அக்குபஞ்சர் மூலமாக சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் வந்துட்டு ஃபோன்லேயே எனர்ஜி ஷேரிங் மூலமாக சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அது எப்படி ஃபோனில் வந்து ஒருத்தவங்களை ஹீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வந்தது. அதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட பேசினேன். அவங்க வந்து சொன்னாங்க இது வந்து நாங்கள் அக்குபஞ்சரில் கற்றுக்கிட்டோமா, அக்குபஞ்சர் வந்து ஒரு எனர்ஜி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், ஸோ அது வந்து நம்ம இந்த மாதிரி கூட நம்ம இந்த எங்கே அவங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து அந்த பாயிண்டில் சரியாயிடணும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த பக்கம் வந்து நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுவோம், அட் த சேம் டைம் வந்து எங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கும்போது வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக புது ஒரு விஷயம் கேள்விப்பட்ட மாதிரி இருந்தது. ஸோ அதுக்காக நான் வந்து அதை நோக்கி அதை பற்றி நிறைய கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ அக்குபஞ்சர் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் கற்றுக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை தான் நான் நிறைய ப்ரீவியஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம உடலே வந்துட்டு 5 பஞ்சபூதமால மேக் ஆகிருக்கு. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற 12 இம்பார்ட்டண்ட் ஆர்கன்ஸ் அது வந்து அந்த 5 எலிமெண்ட்ஸ் கீழே வந்துடும். இதுதான் வந்து பேசிக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கும் போது அப்புறம் நம்ம மெடிடேஷன் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியதாக போச்சு. ஆக்சுவலாக என்னென்னா நம்ம பாடியே வந்து எனர்ஜி தான். ஸோ இந்த எனர்ஜி அவங்க வந்து ஃபோனில் வந்து எனர்ஜி ஷேர் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரணுன்னாலே மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொலாபரேட்டடாக தெரிஞ்சுக்கும் போது வந்துட்டு ஒன்றும் எல்லாமே நத்திங் பட் எனர்ஜி, நம்மளும் எனர்ஜி தான், எனர்ஜியோட கூட்டுக்கலவை. எனர்ஜி கம்மி ஆகும்போது நம்ம வந்து அப்படியே ரொம்ப டயர்டாயிடுவோம். அதுவே ஒரு நல்ல எனர்ஜி இருக்கும்போது நம்ம அப்படியே நல்லா ஃபீல் பண்ணுவோம். ஸோ எனர்ஜி அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு உள்ளேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு புரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி அக்குபஞ்சரும் மெடிடேஷனும் ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருந்தது. ஸோ இந்த மெடிடேஷனே வந்துட்டு ஒரு சில மெடிடேஷன் பண்ணும்போது வர்மக்கலை அந்த மாதிரி விஷயங்கள், ஸோ இந்த மாதிரி எல்லாமே கனெக்ட் ஆச்சு. அக்குபஞ்சரும் கனெக்ட் ஆச்சு, மெடிடேஷனும் கனெக்ட் ஆச்சு எனக்கு, நான் கற்றுக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் யூஸ் பண்ண அக்குபஞ்சர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா CV12, அந்த அல்சர் பெயின் இருக்கு இல்லையா, அது எனக்கு விடலை. நான் டாக்டர்கிட்ட போயும் எனக்கு வந்து அது சரியாகலை. ஸோ இந்த 23 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ஒரு 25 இயர்ஸ் இருக்கும்போது நான் வந்து CV12 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது என்ன ஆச்சுன்னா ஒரு நல்ல ரிசல்ட் காட்டுச்சு. அது வந்து எங்கே இருக்குன்னா தொப்புலேருந்து ஒரு 4 அங்குலம் மேலே இருக்குது அந்த அல்சர் பெயினுக்கு. சாப்பிட்டோடனே வயிறு வலிக்கிறது, அப்படியே வயிறு இழுத்து வலிக்கிறது, சுருண்டு படுக்கணும்னு தோன்றுறது, நெஞ்செறிகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மாறி மாறி நடந்த போது நான் இந்த பாயிண்ட் யூஸ் பண்ணேன். இந்த பாயிண்ட் வந்து இமீடியட்டாக எனக்கு வந்து ரிசல்ட் காட்டுச்சு. உடனே யூஸ் பண்ண ஒரு 1 மினிட்டுக்குள்ளேயே வந்துட்டு பெயின் வந்து கம்மியாக ஆரம்பிச்சுது. ஒரு ஃபீல் பண்ண முடிஞ்சுது, பெயின் வந்து ட்ராவல் ஆகிற ஃபீல் பண்ண முடிஞ்சுது, அது கம்மியாகிறதையும் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த பாயிண்டில் வந்துட்டு நான் என்னோடய 4 ஃபிங்கரை வச்சு ஒரு 1 மினிட் வந்து ஜென்டலாக டச் பண்ணேன், ஜென்டலாக ப்ரெஷர் கொடுத்தேன். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு அக்குபஞ்சர் மேலே ரொம்ப ஆர்வம் வந்தது. அதுக்கப்புறம் நிறைய தேடி படித்தேன், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அக்குபஞ்சர் ஹெட்டு வந்து நம்ம யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் அக்குபஞ்சரோட ஃபாதர் வந்துட்டு டாக்டர் ஃபஸ்லூர் ரஹ்மான் அப்படிங்கிறவங்க. இப்போ கம்பம் அகாடமி ஆஃப் அக்குபஞ்சர்னு சொல்லிட்டு நம்ம கம்பமில் இருக்குது, நிறைய பிரான்ச்சஸ் நிறைய இடத்துல நடத்துகிறாங்க. ஸோ கம்பம் அகாடமி ஆஃப் அக்குபஞ்சர் அப்படிங்கிற லிங்க்கை போய் நீங்கள் வெப்சைட்டை போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ டாக்டர் ஃபஸ்லூர் ரஹ்மான் சார் அப்படிங்கிறவர் வந்துட்டு இப்போ இறைவழி மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அவர் வந்து ஒரு வெப்சைட்டை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதில் வந்து அவர் குரான் வழியாக மக்களை வந்து வழி நடத்துகிறாரு, நீங்கள் அதையும் போய் தெரிஞ்சுக்கோங்க. அதில் வந்து நிறைய உங்களுக்கு அற்புதமான விஷயங்கள், உங்களோட பார்வை வந்து வேறு மாதிரி மாறும். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமும் கூட உங்களால் டைம் இருந்தால் போய் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப அற்புதமான விஷயங்கள் அதில் இருக்குது. டாக்டர் ஃபஸ்லூர் ரஹ்மான் இறைவழி மருத்துவம் அப்படின்னு சொல்லி போய் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். நான் இதிலேருந்து நாங்கள் யோசிக்க ஆரம்பித்த விஷயம் என்னென்னா நமக்கு ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். ஹெல்த் இருந்தால் தான் நம்ம எந்த விஷயம்னாலும் பண்ண முடியும். ஹெல்த் முக்கியம், ஆனால் மெடிசன்ஸ் வந்து நிஜமாகவே ஹெல்த்தியா அப்படிங்கிறது யோசிக்கணும். மெடிசன் சாப்பிடும்போது நமக்கு நிஜமாகவே நல்ல விஷயந்தான் நடக்குதா அப்படிங்கிறது யோசிக்கணும். இப்போ ஒரு கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி, ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்துட்டு போகிறீங்க ஹாஸ்பிட்டல் சேரலாம்,
அது எல்லாமே வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கணும். எதுவுமே வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஒரு டயபிட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லாங் டேர்மில் நீங்கள் இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தால் அது ஏகப்பட்ட பின் விளைவுகள் இல்லாட்டினா ஆப்போசிட் விளைவுகளை வந்து நிறைய காஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் உங்களால் வந்து அதில் வெளியே இருந்து வரவே முடியாது, அந்த மாதிரி நிலமெல்லாம் வந்துடும். ஸோ எமர்ஜென்சி கேஸஸில் ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம், ஓகேவா, தவிர்க்கவே முடியாத நேரத்தில். ஆனால் இந்த லாங் டேர்மாக நீங்கள் மெடிசன்ஸ் போகும்போது நீங்கள் வந்து ரொம்பவே யோசிக்கணும். ஏன்னா ஹெல்த்தை வந்து நீங்கள் ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மெடிசனை வந்துட்டு லாங் டேர்ம் சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்துட்டு உங்கள் பாடியோட டோட்டல் உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ், உங்களுடைய ஜீன்ஸ் எல்லா விஷயத்தையும் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்ற ஆரம்பிச்சிடும். ஏன்னா எல்லாமே கெமிக்கல்ஸ் தான், இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். இப்போ நர்வ்ஸ்க்கு நீங்கள் ஒரு மெடிசன் சாப்பிட்றீங்கன்னா அது வந்து வழுக்க டைமாக உங்கள் நர்வஸ் சிஸ்டம் வந்து கூல் டவுன் பண்ணும். அதே மாதிரி இப்போ ஹார்ட்டுக்கு ஒரு ஹார்ட் விஷயத்துக்கு நீங்கள் ஒரு மெடிசன் சாப்பிட்றீங்கன்னா ஹார்ட்டை வந்து வழுக்க டைமாக அது துடிக்க விடாமல் வந்துட்டு அது சப்ரஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் மெடிசன்ஸ் வந்து ஒர்க் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கணும், நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி லாங் டேர்ம் யூஸ் ஆஃப் மெடிசன் பண்ணும்போது அது நிஜமாகவே டெஃபினட்டாக ஹார்ம் பண்ணும். இப்போது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் நடுவுலே நடக்குது. இப்போ ஒரு ஸ்டேஸ் ஒரு ஆரம்ப காலகட்டத்திலே நீங்கள் வந்து ஒரு நல்ல அக்குபஞ்சர் தெரப்பிஸ்ட்டையோ அக்குஹீலட்டையோ போயிட்டீங்க, உங்களுக்கு லைட் ஃபீவராக இருக்கும்போதே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ரெக்கவர் ஆகிடும். அந்த டிசீஸை வந்து உங்கள் உடம்புக்குள்ளே வளர்த்து விட்டுட்டீங்க, மெடிசின்ஸ்லாம் சாப்பிட்டு வளர்த்து விட்டுட்டீங்க, அதுக்கப்புறம்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நீங்கள் ரொம்ப கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வரது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ உங்களுக்கு எப்பயுமே ஒரு சின்ன சின்ன அறிகுறிகள் தெரியும் போதே வந்துட்டு இந்த மாதிரி அக்குபஞ்சர் மெடிசன்ஸ் பக்கம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ரெக்கவர் ஆகிடும். பர்சனலாக எனக்கு வந்து அக்குபஞ்சர் வந்து ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிற ஒரு விஷயமாகவும் இருக்குது, ஈஸியாக வந்து உடம்பை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஏன்னா எனர்ஜி இல்லாத இடத்துல பிரச்சனை வருது, அந்த எனர்ஜியை கொடுத்துட்டோம் அப்படின்னா சரியாயிடும். ஸோ அந்த எனர்ஜி எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட் மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இந்த அட்மாஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய எனர்ஜியை வந்து அதை அப்சார்ப் பண்ணி நம்ம பாடிக்குள்ளே செலுத்தும். ஸோ அக்குபஞ்சருங்கிறது ஒரு ஈஸியான ப்ளஸ் ரொம்ப வந்து சீக்கிரமாக க்யூர் பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட், அதனால் நான் அதை மித்தவங்களுக்கு ரெக்கமெண்டும் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் அக்குபஞ்சர் விஷயங்களை வந்து கற்றுக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் அதுக்கான நிறைய வீடியோஸ் இருக்கு, நீங்கள் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா அக்குபஞ்சர் பற்றி உங்களுக்கு ஓரளவு சில ஐடியாஸ் கிடைக்கும். இன்னும் கற்றுக்கணுன்னா நீங்கள் எங்கேயாவது ஒரு அக்குபஞ்சர் கோர்ஸ் போய் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயங்களை. அதனால் நம்ம சேனலில் வந்து பாருங்கள் வீடியோஸ்லாம், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.